हाँ அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கார்குளம் சிகரத்தை நோக்கி 140 வாரங்க நிகழ்வுகளை கடந்து 141வது நிகழ்வுல நம்ம அடியெடுத்து வச்சிருக்கோம். சென்ற 140வது நிகழ்வு ஒரு பின்னோட்டம் பார்ப்போம். அதுல என்னன்னா, பண்டிகை பழசு ஆனா பலாரம் புதுசு அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து நிகழ்ச்சி நடத்தாங்க. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. சிறுதானியத்துல என்னென்ன பண்ண முடியுமோ, அதுவும் வந்து கத்தாழை ஜெல்லில வந்து அல்வா பண்ணியிருந்தாங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்புறம் முறுக்கு மிக்சர் புதினா எல்லாம் போட்டு மிக்சர் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. பார்க்காதவங்களாம் அதை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியா அமைஞ்சது. வேணுங்கிறவங்க சொல்லுங்க, யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பார்க்கலாம். அவ்வளோ சிறப்பா இருந்தது, புதுமை புதுமையா செஞ்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அவ்வளோ சிறப்பா பண்ணியிருந்தாங்க சென்ற நிகழ்வுல. அப்புறம் அதுல வந்து சென்ற நிகழ்வுல வந்து டாக்டர் முருகேசன் ஐயா, அவங்கள குழந்தை நல மருத்துவர், அவங்கள பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம குலத்துக்கே உள்ள ஒரு இயல்புங்கிற, நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது ஒரு இயல்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோன்ற மாதிரி அவங்களுடைய செயல்பாடெல்லாம் வந்து அவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வயது முதிர்வு காரணமாக அவங்க வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க, அவங்க கொள்ளிடத்துல இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பா, நம்ம இத மாதிரி நிறைய பேர்களை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் ஊட்டுற மாதிரி நல்லாசிரியர் பெற்ற செல்வகுமார் அண்ணன் அவங்க நல்லா சொல்றாங்க. அதை கேட்கும் போது நமக்கு ஒரு உந்துதல் வருது, நம்மளும் இதை மாதிரி எதனா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா அமைஞ்சது சென்ற வாரம். இப்போது இந்த வாரம் வேர்களை அறிவோம் பத்தி நல்லாசிரியர் விருது பெற்ற செல்வகுமார் அண்ணா அவர்கள் சொல்வார். அம்பலவாணன் பிள்ளை அவர்களை பற்றி அண்ணா செல்வகுமார் அண்ணா எல்லாம் அன்மியூட் வல்ல பண்ணிட்டு சார். எல்லாம் வல்ல இறையொருளை வணங்கி மகிழ்கின்றேன். ஆடி சூழ் உலகம் எல்லாம் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நமது கார்குல சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். தன்னார்வ குழுவின் சார்பாக, கார்குல தன்னார்வ குழுவின் சார்பாக அருமையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே, வேர்களை அறிவோம் என்ற நிகழ்விலே, இன்றைய தினம் NCA என்று எல்லோராலும் அறியப்பட்ட நெய்வாசல் சிதம்பரம் அம்பலவாணன் அவர்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நெய்வாசல் என்ற சிற்றூரில் 1919 கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 105 வருஷம் கடந்துச்சு, 105 வருடங்கள் கடந்தாலும் கூட அவர்கள் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அருமையான செயல்பாடுகளை செய்திருக்கிறார். இவர் தபால் துறையிலும் அதன் சார்ந்த தொழிற்சங்கங்களிலும் ஒரு முத்திரை பதித்த வித்தகர். இவருடைய சிறப்புக்கு சொல்லணும்னா, இவருக்கு ஒரு முகவரிக்கு கடிதம் போடணும்னா வெறும் NCA போட்டு இந்தியான்னு போட்டாலே இவருக்கு வந்து சேர்ந்துருமா. அப்படின்னா இவர் எவ்வளவு பிரபலமானவங்கிறத நாம் அறிஞ்சிக்கலாம். சிங்கப்பூர், இலங்கை போன்ற கடல் கடந்த நாடுகளிலிருந்தும் கூட, பிற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தபால் கூட வெறும் NCA என்று போட்டாலே நெய்வாசல் சிதம்பரம் அம்பலவாணன் பிள்ளை அவர்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னால், இவள் தபால் துறையில் எவ்வளவு முத்திரை பதித்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவர் ஆரம்ப கால கல்வியை திருவாரூர் நாட்டாமை கழக உயர்நிலைப் பள்ளியிலும், உயர் படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர். முன்னாள் கல்வி அமைச்சர் பேராசிரியர் க. அன்பழகன் அவர்களுடைய வகுப்பு தோழர். அவருடன் ஏற்பட்ட நட்பால் பேரறிஞர் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரோடு நட்பு நெருக்கமாகியது. இந்திய துணைக்கண்டத்திலேயே மற்ற எந்த துறையை காட்டிலும் அப்போதைய காலகட்டத்தில் உயர்வான ஊதியம் வழங்கிய துறை அஞ்சல் துறை என்பதற்காகவே, இப்போ IT ஃபீல்டு மாதிரி அப்போ இருந்திருக்குது அஞ்சல் துறை. எனவே அஞ்சல் துறையினுடைய விளம்பரத்தை கண்டு அத்துறைக்கு மனு செய்து 1939 அந்த அஞ்சல் துறையில் எழுத்தராக, அடிப்படை எழுத்தராக பணியில் சேர்ந்தார். எண்ணற்ற தமிழ்ச்சங்க அந்த தொழிற்சங்கங்களை
ஓர் அமைப்பில் நிற்க வைத்து அதன் விளைவால் 1954 நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் போஸ்டல் அண்ட் டெலகிராபிக் எம்ப்ளாயீஸ் என்ற அமைப்பு உருவானது. அதில் அங்கம் வகித்த என்சிஏ தன்னுடைய தொழிலாளர் இயக்க பணியில் தொய்வின்றி தொடர்ந்து பணியாற்றினார். அஞ்சல் துறையில் சாதாரண தொண்டனாக தன் பணியை தொடங்கிய என்சிஏ தளராத தொண்டாலும் மிக துல்லியமான அணுகுமுறையாலும் மாநில தலைவராக, அகில இந்திய சங்கத்தின் பொறுப்பு பொதுச் செயலாளராக மற்றும் 1968 ஆண்டில் 600,000 அஞ்சல் ஊழியர்களை உள்ளடக்கிய இந்த தொழிற்சங்கங்களுக்கு இவர் சிறப்பான பொறுப்பாளராக திகழ்ந்தார். அஞ்சல் துறையில் சேர்ந்தது முதல் அவர் பல்வேறு பணியிலே பதவி வைத்திருக்கிறார். 1957 முதல் 62 வரை மாநில சங்கத்தினுடைய தலைவராகவும், 64 முதல் 68 வரை அந்த மாநில சங்கத்தினுடைய தொடர்ந்து அந்த பதவியிலும், 68 முதல் 69 வரை அனைத்திந்திய சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர், 69 இலிருந்து 79 வரை அனைத்திந்திய சங்கத்தின் பொறுப்பு பொதுச் செயலாளர், மாநில சங்க துணைச் செயலாளர் என்று அதிலே பணியாற்றி பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். அஞ்சல் தந்தி ஊழியர் சம்மேள உறுப்பினராக பல்லாண்டு காலம் பணிபுரிந்தார். அஞ்சல் துறை நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டு ஆலோசனை குழுவில் அஞ்சல் 3ஆம் பிரிவின் பிரதிநிதியாக பல்லாண்டு காலம் பணியாற்றியவர். 1965 முதல் 89 வரை கடலூர் தபால் தந்தி கூட்டுறு வங்காளியின் தலைவராக இருந்தார். இவர் பணிக்காலத்தில் புதுவை, சிதம்பரம், திருச்சி, கடலூர் ஆகிய இடங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்தார். 3வது ஊதியக்குழுவின் முன்னாள் ஊழியர் தரப்பு கோரிக்கைகளை கூறி அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வு வழிமுறைகளை காண உதவினார். இவர் எடுத்து வைத்த வாதங்களில் உள்ள நியாயத்தை ஊதியக்குழுவின் முன் 3 மணி நேரம் அருமையாக சாட்சி அளித்தார். மாநில மாநாடு இந்திய மாநாடுகளில் என்சிஏ அவர்கள் ஆயிரக்கணக்கில் கூடி நிற்கும் சார்பாளர்கள் பார்வையாளர்கள் மத்தியில் 3 நாட்கள் 4 நாட்கள் என்றாலும் கூட சோர்வு ஏற்படாத வண்ணம் அந்த நிகழ்ச்சிகளை அருமையாக நடத்தி காட்டிய பெருமைக்குரியவர். இவர் எத்தனையோ வாத விவாதங்களிலே கலந்து கொண்டு வெற்றியாளராக பேசுவார். இவர் பேச்சை பொறுமையுடனும் செவிமடுப்பார். அத்துணை பேருடைய பண்புகளை அருமையாக எதிரிகள் கூட முகம் சுளிக்கும் வண்ணம் இல்லாமல் அருமையாக எடுத்துரைக்கக்கூடியவர், நண்பர்களாக்கிக் கொள்வார். 1991 மார்ச் திங்கள் அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் என்சிஏ அவர்களின் 50 ஆண்டுகால தொய்வில்லா தொழிற்சங்க பணியை பாராட்டி அப்பொழுது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு விழா நடைபெற்றது. அப்போது கலைஞர் அவர்கள் தொய்வில்லாமல் தொடர்ந்து 50 ஆண்டுகள் தொழிற்சங்க பணியை பணியாற்றிய உங்கள் பணி மேன்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் என்பதோடு உங்களது பெற்றோர் மிகச்சரியான நிலையிலே அம்பலவானம் என்று மிக பொருத்தமாய் பெயரிட்டுள்ளார் என்று அவர் பேசினார். என்சிஏ அவர்கள் அஞ்சல் துறை நுழைந்து தொழிற்சங்க பொறுப்புகள் வகித்த நாள் முதல் கடைசி மூச்சு நிறுத்துகின்ற வினாடி வரை புகழேனியின் உச்சியில் இருந்தார். அதற்கு காரணம், எப்பொறுப்பை ஏற்றாலும் சிறப்புடன் செயலாற்றி எதிலும் முதன்மை வகிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் செயலாற்றுவார். உருவத்தில் மெலிந்தவராக இருந்தாலும் கூட அவர் மேடையில் பேசுவதை கேட்டால் சிம்ம கர்ஜனை போல் இருக்கும். ஆங்கிலத்திலும் தமிழிலும் எந்த மேடையிலும் எப்பொருள் குறித்தும் அற்புதமாய் பேசுவதில் வல்லவர். கடலூர் தலைமை அலுவலகத்தில் அஞ்சல் தலைவராக பணியாற்றிய போது அதனை மாதிரி அஞ்சலகமாக மாற்றி காட்டினார். தினமும் 3 வேளை தபால் பட்டுவாடா செய்யவும் அஞ்சலகம் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார். இவர் பணியாற்றிய ஒவ்வொரு ஆண்டும் தூய்மை அஞ்சலக பராமரிப்பிற்கென சான்றிதழ் பெற்று வந்தார். அப்படிப்பட்ட அஞ்சல் துறையில் சாதாரண பணியாளராக சேர்ந்து மேன்மேலும் உயர்வு பெற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் 22வது அகில இந்திய மாநாட்டை முடித்துவிட்டு
29/4/97 அன்று மாலை திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கடலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காத போது 1/5/1997 உழைப்பாளர்களுக்காக உழைத்த இவர், அந்த உழைப்பாளர் தொழிலாளர் தினத்திலே இவர் இயற்கை எய்தியது மிகவும் ஆச்சரியமான விஷயம். பல்லாயிரக்கணக்கான அஞ்சலக ஊழியர்கள் இவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தனது வாழ்நாளில் தனது குடும்பத்திற்கென ஒரு நல்ல தலைவனாகவும் தந்தையாகவும், தான் அணிய அலுவலகத்தில் பணியாற்றிய காலத்தில் சிறந்த நிர்வாகியாகவும், தான் சார்ந்த தொழிற்சங்கத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வழிநடத்திய வெற்றி பெற்ற ஒரு தலைவனாகவும், என்சிய ஒரு சகாத்மாவாக இருந்திருக்கிறார் என்பதிலே பெருமை கொள்கிறோம். இந்த தகவல்களை எல்லாம் நமது கார்குல களஞ்சியம் என்ற செய்தியின் மூலமாக தெரிவிக்கிறோம். மற்றும் உடனடியாக இந்த தலைப்பை வெளியிட்டவுடன் என்னோடு தொடர்பு கொண்ட வணக்கத்திற்குரிய முருகேசன் அவர்களுக்கும், அலமேலு வங்கி அவர்களுக்கும், பிரியா கண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க குடும்பத்தினர்லாம் இதில் இணைஞ்சிருக்காங்கக்கா, அவங்களோட எல்லாம் கொஞ்சம் நீங்க அப்படியே உரையாடுங்க. பங்கு பெற்றவர்கள்லாம் கொஞ்சம் அவர்களை உரையாடுவதற்கு அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்த வாய்ப்பிற்கு கார்குல தன்னார்வ குழுவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நல்வணக்கம். நன்றி அண்ணா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவங்க ஒரு பணியில சேர்ந்துட்டு அந்த அந்த பணியிலேயே அவங்களுடைய அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க வந்து இப்ப நம்ம காலத்துல இல்லையே, இந்த பே கமிஷன்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு நம்மளுக்கு வேர்களா வந்துட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ரொம்ப சிறப்பு அண்ணா, ரொம்ப நன்றி. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஊர் உறவினர்கள் யாரா இருந்தா பேசலாம். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். யாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. என்னுடைய பெயர் நெய்வாசல் முருகேசன், தலைமை ஆசிரியராக இருந்து சிதம்பரம் ராமசாமி செட்டியார் துவக்கப்பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து பின்னர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். இப்போது சிதம்பரத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு பெரியப்பா முறையாக வேண்டும் திரு அம்பலவாணன் பிள்ளை அவர்கள். என்னென்ன சொல்லணும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டான், அதனால இதை சொல்றதுக்கு நாங்க தனியா ஒண்ணும் இல்லை. அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கிறாங்க, அதனால அவர்களுக்கு எங்கள் நெய்வாசல் சொந்தங்களின் சார்பாக முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அவர்கள் சொன்ன செய்தியில ஒரு சாம்பிள், அதுக்கு ஒரு உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நான் இந்த சிதம்பரத்திலே வைகை நகரிலே 1992 வீடு கட்டி குடியிருந்தேன். அந்த சமயத்திலே பிஎஸ்ஆர் நகருக்கு அடுத்த அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு தபால் பட்டுவாடா கிடையாது. ஆனா அவர்கள் வந்து ஓய்வு பெற்றார்கள். ஓய்வு பெற்று இருந்த நிலையிலும் தலைமை தபால் அலுவலகத்தில் போய் கேட்கும் பொழுது உங்களுக்கு எண்ணாபுரத்தில் இருந்துதான் வர வேண்டும், உங்களுக்கு இங்கே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பெரியப்பா அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்ட, நீ ஒண்ணு செய்ய வேணாப்பா, ஒரு ஒரே ஒரு லெட்டர் அப்போ 10 பைசா கார்டு அதுல எனக்கு ஒரு தபால் அப்படின்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, வேண்டாம் நீ அதையே நிறுத்திடு, நான் உனக்கு போடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு, அவங்க பேரை போட்டு சீலை போட்டு ஒரு லெட்டர் அவங்க போஸ்ட்மேனை விட்டு சார் உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு. ஏங்க நீங்க இன்னார்னு சொல்லக்கூடாதா, அவங்க வந்து எங்க தபால் அலுவலகத்துக்காக அஞ்சலகத்திற்கு செய்த பெரிய பணியில நாங்க ஒரு சின்ன பணி அவங்களுக்காக நாங்க செய்ய மாட்டோமா, நீங்க இன்னாரு எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க. அதை சொல்லணுங்கிறது என்னுடைய இதுல எனக்கு இந்த தபால் அலுவலகம் அனுப்ப பட்டுவாடா பண்ணணும்னு சொன்ன அந்த பேரு, அதாவது அவர்கள் அதாவது ஓய்வு பெற்ற பொழுதும் அவர்களுடைய பணியின் காரணமாக அவங்களுடைய அவங்க மற்றவர்களோட இருந்த தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அதை பார்த்து நான் ரொம்ப பூரிச்சேன். அதே மாதிரி நான் வேர்களை சொல்லும் பொழுது அந்த வேர்களோடு நாமும் இணைந்து நம்ம காலத்துல நம்மளால முடிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நாம்
பாடுபடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி அண்ணா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவங்களோட இணைந்து நம்ம செய்யணும் சொல்றீங்களா, அதுதான் முக்கியம். நம்ம அதுக்குதான் இந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறோம். நம்மளும் அவங்கள ஒரு அவங்க அளவுக்கு செய்ய முடியனாலும் சிறிதளவாவது செய்யணும் நம்ம. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்தது வேற யாரா பேச விரும்புறீங்களா? ஹலோ ஹலோ, நல்லதுக்கா, நீங்க வெள்ளனாக்கா கனெக்ஷன் பாட்டு பாடு பாட்டு கேட்கலாம். நன்றி ஆனா நன்றி. ஆனா இந்த அறிவிப்பு போட்ட உடனே ரெண்டு மூணு பேர் தொடர்பு பண்ணணும்னு என்னோட பேசிட்டாங்கக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லதுக்கா. கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய், வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உம்பத்தரு தேனுமணி கசிவாகி, உன் கடலில் தேனமுதத்துணர்வூரி. இன்பரசத்தை பருகி பல காலும், எந்த நோயிற் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனை போனே, தம்பிதனக்காக வனத்தனை போனே. தந்தை வலத்தாளருள் கை கனியோனே, அன்பதமக்கான நிலை பொருளோனே. ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே, கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். இன்பரசத்தை பருகி பல காலும், எந்த நோயில் காதர உற்றருள்வாயே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். என்னம்மா எடுத்த உடனே ஒரு விநாயக பாட்டு பாட்டுட்டா? ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படி, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சோடனே எல்லாருமே ரொம்ப பரவசம் ஆயிடுவாங்க. அதுக்கு நம்மளே கொஞ்சம் பரவசம் ஆயிடுறோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி அந்த மாதிரி. என்ன நிகழ்ச்சி கண்டுபிடிங்க பாக்கலாம். நல்லபடியா விநாயகர் அழைச்சிட்ட? ஓ, இன்னைக்கு ரொம்ப பரவசத்துல வந்த பக்தி பரவசத்துல ஊறப்புறமா? கண்டிப்பா எல்லாரும் பக்தி வெள்ளத்துல மகிழ்ந்து அப்படியே நிலையச்சு போய் இருக்கணும்னு விநாயகரை கும்பிட்டுட்ட. ரொம்ப நன்றி விநாயகர். எல்லாரும் இன்னைக்கு வேண்டிக்கிட்டு கடவுளை வந்து வணங்கி இன்னைக்கு அவங்களோட பிரார்த்தனைகளை வைக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறவங்க, நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கவங்க, கேக்குறவங்க எல்லாருக்கும் அவரோட அருள் கிடைக்கணும், கடவுளோட அருள் கிடைக்கணும்னு நம்ம இப்பயே வேண்டிப்போம், பிரார்த்தனை பண்ணிப்போம். நிகழ்ச்சியை தூங்கலாம். இன்னைக்கு ஒரு அம்மா தான், நம்ம அம்மாவை வந்து கும்பிடணும் இல்லையா? தாய் தான் நம்ம முக்கியம். அதனால மகாலட்சுமிய பத்தி, மகாலட்சுமி சோத்திரம் சொல்றதுக்கு உமையாள் வருகிறாங்க. உமையாள் வாங்க. உமையாள், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ உமையாள். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எங்க ஊர் பெருமாள் பாட்டு பாடிட்டு மகாலட்சுமி அஷ்டகம் பாட போறேன். கருமா முகிலுருவா, கனலுருவா, புனலுருவா. பெருமாள் வரையுருவா, பிறதுருவா, நினதுருவா. திருமா மகள் மருவும் சிறுபுலியூ சலசைனத்தே. அருமா கடலமுதே, உனதடியே சரணாமே. நான் இப்ப மகாலட்சுமி அஷ்டகம் பாட போறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே, ஸ்ரீபீதே சுரபூஜிதே, சங்கசக்ர கதாஹஸ்தே, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூதே, கோலாசுர பயங்கரி, சர்வ பாபஹரே தேவி, மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வக்னே சர்வவரதே,
சர்வதுஷ்டபயங்கரீ சர்வதுக்கஹரே தேவீ மகாலக்ஷ்மி நமோஸ்துதே சித்தி புத்தி பிரதே தேவீ பக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஆத்யாந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்தூல சூக்ஷ்ம மகோரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஸ்வரி ஜகன்மாதர மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகஸ்திதே ஜகன்மாதர மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நன்றி. அருமை அருமை உமையால் ரொம்ப அருமையா பாண்டீங்க. மகாலட்சுமி வந்து உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்கட்டும், எல்லா நலமும் வளமும் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறோம் நாங்களும். அருமை அருமை, நீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட பாட்டு திறமைய வளர்த்துக்கோங்க, நிறைய சோஸ்திரம் படிங்க, டெய்லியே சுவாமி பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றிமா. அடுத்து வந்து அகல்யா, அகல்யான்றவங்க குடும்பத்தையே கொண்டாட போறாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க அண்ணன் மாமான்னு அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட போறாங்க. வாங்க அகல்யா வாங்க. சிவசிவ திருச்சிற்றம்பலம், எல்லோருக்கும் வணக்கம். என் குரு ஐஸ்வர்யா மேம் அவர்களுக்கு நமஸ்காரம். நான் அகல்யா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். விநாயகர் பாட்டு. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுதம் சோக விநாசகார நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். முருகன் பாடல். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன் குன்றம் எங்கிலும் குடியிருப்பான் உறவர் குழுவினில் குடியிருப்பான் குன்றம் எங்கிலும் குடியிருப்பான் குறவர் குழுவினில் குடியிருப்பான் குன்றக்குடி வேலனே குரத்திம நலனே என் குறைகளை தீர்க்க வந்தருள்வாய் குன்றக்குடி வேலனே குரத்திம நலனே என் குறைகளை தீர்க்க வந்தருள்வாய். ஹே சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன் சின்ன சின்ன ஹே சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். சிவன் பாடல். என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பன்யனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே அடிய பாதனே அம்பலவானனே அடிய பாதனே அம்பலவானனே நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ என் அப்ப நல்லவா
என் தாயும் அல்லவா, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா. கிருஷ்ணன் பாடல். ஆனந்த சாகரா முரளிதரா, ஆனந்த சாகரா முரளிதரா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா, நந்த யசோதா ஆனந்த கிஷோரா, நந்த யசோதா ஆனந்த கிஷோரா, ஜெய் ஜெய் கோகுல பாலா ஸ்ரீ வேணுகோபாலா, ஜெய் ஜெய் கோகுல பாலா ஸ்ரீ வேணுகோபாலா, ஆனந்த சாகரா முரளிதரா, ஆனந்த சாகரா முரளிதரா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா. கோவிந்த கேசவா ஆனந்த மோகனா, கோவிந்த கேசவா ஆனந்த மோகனா, ஜெய் ஜெய் கோகுல பாலா ஸ்ரீ வேணுகோபாலா, ஜெய் ஜெய் கோகுல பாலா ஸ்ரீ வேணுகோபாலா, ஆனந்த சாகரா முரளிதரா, ஆனந்த சாகரா முரளிதரா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா, மீரா பிரபு ராதே ஷியாம வேணுகோபாலா. அம்மன் பாடல். அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா, அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா, ஸ்ரீபுவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம், ஸ்ரீபுவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம், அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம், அம்பா பரமேஸ்வரி லோக சுமங்கலி, அம்பா பரமேஸ்வரி லோக சுமங்கலி ஆனந்த ரூபிணி பாலயமாம், வீணா பாணி விமல சரஸ்வதி வேதாந்த ரூபிணி பாலயமாம், வீணா பாணி விமல சரஸ்வதி வேதாந்த ரூபிணி பாலயமாம், அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம், ஓம் ஜெகஜனனி மகாதேவராணி, ஓம் ஜெகஜனனி மகாதேவராணி, த்ரிலோக ஜனனி பாலயமாம், ஈஸ்வரி சங்கரி ஓம்காரேஸ்வரி தேவி மகேஸ்வரி பாலயமாம், ஈஸ்வரி சங்கரி ஓம்காரேஸ்வரி தேவி மகேஸ்வரி பாலயமாம், அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம், அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம், பாலயமாம் தேவி பாலயமாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சிறப்புமா, எல்லார் பாட்டையும் தெரிஞ்சு நல்ல அருமையான குரல் வள உனக்கு. இந்த குடும்பம் உனக்கு வந்து குடும்பத்தையே கூட்டு வந்திருக்க. இந்த குடும்பம் அத்தனை பேரும் உன்னை வாழ்த்துவாங்க, உன்னை வாழ்த்துறது இல்ல எங்களையும் சேர்த்து வாழ்த்துவாங்க. உங்க பாட்டை காமிக்கும் போதே அதுல நாங்க ஊன்றி போயிட்டோம், அந்த குடும்பத்தோட சேர்ந்துட்ட மாதிரி ஒரு அதுவும் அகல்யாவே ஒரு முருகர் மாதிரி பட்டையெல்லாம் போட்டு திருநீர் இட்டு நெத்தியில ருத்ராட்சம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. காட் பிளஸ் உன்னுடைய அருமையா பாண்டமா, உன்னுடைய திறமை இன்னும் நல்லா மேல் மேல வளர அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அருள் செய்யும். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ.
அடுத்ததாக வேல்மித்ரன். வேல்மித்ரன் லிங்காஷ்டகம் பாட போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று லிங்காஷ்டகம் என்றும் பாடலை பாட வந்துள்ளேன். சிவசிவ சிற்றம்பலம். பிரம்ம முராரி சுராசித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசக லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரவராச்சித லிங்கம் காமதஹன கருணாகர லிங்கம் ராவண தர்ப்ப விநாசக லிங்கம் சதாசிவலிங்கம் சர்வசுகந்தி சுலேபித்த லிங்கம் புத்தி விவர்த்தன காரண லிங்கம் சித்த சுராசுர வந்தித லிங்கம் பிரணமாமி சதாசிவலிங்கம் கனக மகாமணி பூஷித்த லிங்கம் கணிபதி வேசித்த சோபித லிங்கம் தக்ஷசுயான்ய விநாசன லிங்கம் தத்ரணமாமி சதாசிவலிங்கம் குங்கும சந்தன லேபித லிங்கம் பங்கஜஹார சுசோபித லிங்கம் சஞ்சித பாப விநாசன லிங்கம் தத்னமாமி சதாசிவலிங்கம் தேவகணச்சித சேவித லிங்கம் பாவே பக்தி ரேவச்ச லிங்கம் தினகர கோட்டி பிரபாகர லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் அஷ்டடலோபரிவேஷ்டித லிங்கம் சர்வ சமுத்பவ காரண லிங்கம் அஷ்டருத்ர விநாசன லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சுரகுரு சுரவண பூஜித லிங்கம் சுரவண புஷ்ப பிரஜாதித லிங்கம் பரமபதம் பரமாத்மகலிங்கம் தத்னமாமி சதாசிவலிங்கம் லிங்காஷ்டகம் இதன் புண்ணியம் எத்பதே சிவசன்னிதௌ சிவலோகம் நோதி சிவனே சாஹா மோதத்தே. நன்றி வணக்கம். அருமை அருமை வேல்மித்ரன், சூப்பர், நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப அழகா. நீங்களும் வந்து இந்த வயசுல எல்லா பிள்ளைங்களும் பட்டையெல்லாம் போட்டு விபூதி இடுறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நீங்க அழகா பட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, சூப்பர், ரொம்ப அருமையா பாண்டீங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த சிவனோட ஈசனோட எல்லாரும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேல்மித்ரன். நீங்க வாழ்க்கையில எல்லாம் சிறப்படைய அந்த ஈஸ்வரர் அருள் செய்வார். வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம எப்போதுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப இது போட்டா எல்லாருமே ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. அது நாக்கு வந்து நம்ம வந்து பெறலறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, இப்ப வந்து பாடுவாங்க வேலு, இது பிரியதர்ஷினி, வேணுதர்ஷினி வந்து பாடுவாங்க, கேட்கலாம். ரேணுதர்ஷினி வாங்கம்மா. ஒரு நிமிஷம் செல்லுக்குமார் என்ன ஏதாவது பேச வந்தாங்க போல. இல்ல இல்ல, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு தெரியாம பேசிட்டாங்க. சரி ரைட் ஓகே. ரேணுதர்ஷினி, ரேணுதர்ஷினி இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. ரேணுதர்ஷினி அண்டி கேக்குதா? ஆ கேக்குதுமா, பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேணுதர்ஷினி. நான் இன்று முத்தை தரு என்று முருகன் பாடலை பாட வந்துள்ளேன். முத்தை தரு பத்து திருநகையத்தை கிரை சத்து சரவண முத்தை கொரு வித்து குருபர என்ன ஓதும் முக்கட் பரமர்க்க சுருதையின் முற்பட்டது கற்பே திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கனை தொழு ஒற்றை கிளிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகரியல் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சு தொழுறச்சு தருள்வதும் ஒரு நாளே
நித்தித்தயவத்த பரிபுர நித்த பதமைத்து பைரவிதி கொட்கனடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்க திரிகடக என்னவோத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து படவத்த பொறவல பெருமாளே கொட்புற்றவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து படவத்த பொறவல பெருமாளே பெருமாளே. நன்றி. அருமை 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 பிரமாதம். ரொம்ப சிறப்பறேனோ. தேங்க் யூ. இந்த காலத்து பிள்ளைங்களா இப்படி மாறி போயிட்டாங்களே, நம்ம சிகரத்தை நோக்கி வந்து அவங்களும் சாட்சாத் முருகன் மாதிரியே இருக்கிறா ரேணு தர்ஷினி. ரொம்ப அருமையான குரல் வளம், உச்சரிப்பு எல்லாம் ரொம்ப அருமைமா. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே விபூதி இட்டுட்டு மூணு பட்டை போட்டு இடுறது, அது ஒரு தனி அழகு. அந்த அழகுக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. அதான் பக்தி பரவசம். சோ உண்மையாவே வந்து மூணு பிள்ளைங்களுமே ரொம்ப அழகா பாண்டீங்க. ரொம்ப உண்மையாவே பக்தி பரவசம் ஆயிட்டோம். இது ரொம்ப டிவைன் ஃபுல்லா இருக்கு சுத்தி எங்களுக்கு. ரொம்ப அற்புதம்மா. சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. அடுத்தது கூப்பிட்டுருங்கம்மா. திவ்ய சத்ய பிரகாஷ் திருச்சிற்றம்பலம். வணக்கம் எல்லாருக்கும். பாருங்கம்மா. சிற்றம்பலம் திருவண்ணாமலை பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது. தலம் திருவண்ணாமலை திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரி அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சோர் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சோர் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்மேல் ஊனத்திரலை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரலோடு இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே இழைத்த இடையால் உமையால் பங்க இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடையொன்றேறி தரியார் புறமெய்தார் பிழைத்த பிடியை காணாதோடி பெருங்கை மதவேழம் அழைத்து உரித்தங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே
உருவில் திகழும் உமையால் பங்கர் இமையோர் பெருமானார். செருவில் ஒரு கால் வலைய ஊன்றி செந்தி எழுவித்தார். பருவிற் குறவர் குணத்திற்கு வித்த பருமா மணிமூத்தம். அருவி திரளோடு எழியும் சாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. எனை தோரூழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலன் உரை கோயில். கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் குழல் ஊத, அனைத்தும் சென்று திரளும் ஜாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வருமேல் வினையோடு, பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில். முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல், அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள். நிறந்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார். திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட, அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை, மூடியோங்கி முதுவை உகத்த முத்தம்பல கொண்டு, கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ளவம் என்று, ஆடி பாடி அலக்கும் ஜாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. தட்டை இடுக்கி தலையை பறித்து சமனே நின்றுண்ணும், சொல்லுக்கு கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள். வட்ட முளையாள் உமையாள் பங்க மன்னி உரை கோயில். அட்ட மாளித்து இருள் வந்து அணையும் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணா மலையாரை, நல்லார் பரவ படுவான் காளி ஞான சம்பந்தன். சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று, வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே, மன்னி வாழ்வாரே, மன்னி வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம் அபீத குஜாம்பல் சமேத அருணாசலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் ரொம்ப அருமையா இருந்தது.
உண்மையா அப்படியே சிவமயமா இருக்கு. எங்கும் சிவமயம்ன்ற மாதிரி திருமுறை எப்போதுமே படித்து கேட்டாவே ரொம்ப அற்புதமா இருக்கும் தமிழ். ஏன்னா இனிமையான தமிழ்ல இருக்கும், அது வந்து பாடி கேட்கும் போது இனி இனிமே சேருது நிறைய. சோ ரொம்ப அற்புதமா இருந்தது, நீங்க பாடினது ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க பாடினது வந்து அவங்களோட திருவடிகள் வணங்கிக்கிறேன். யாருங்க சொல்லுங்க, குரு சொல்லுங்க. பத்மாவதி அம்மா, மயிலாடுதுறை. ஓ வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். நாங்க ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம், பத்மாவதி அம்மா மயிலாடுதுறை இருந்தாங்கன்னா இல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க, நாங்க நிறைய மகளிர்கள் வந்து திருமுறை வந்து பாட்டா கத்துக்கணும், பண்ணோட கத்துக்கணும்னு ரொம்ப விருப்பத்தோட இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அவங்க கத்து கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் கத்துக்கிறது ரெடியா இருக்கோம். நாங்க வந்து தினமும் 2:30 முதல் 3:30 வரைக்கும் நாங்க வந்து நான் அறிவொளி சபை அப்படின்னு நாங்க ஒரு சபை துவங்கி அதுல வந்து திருமுறைகள் கத்துட்டு இருக்கோம். சோ என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் தான் அதுக்கு, நான் தான் அந்த ஆர்கனைசர், கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒருங்கிணைப்பு பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் இங்க ஸ்காட்லாந்துல இருந்து இந்த சூப்பர் சூப்பர். சோ நம்ம மயிலாடுதுறையில இருந்து நிறைய பேர் இணைறாங்க, சோ நீங்களும் வேணும்னா இணைந்து கொள்ளலாம். அற்புதம் அற்புதம், எங்களுக்கு பண்ணோட கத்துக்கணும்னு ஆசை, அது இன்னைக்கு உங்க மூலமா நிறைவேறிருக்கு இன்னைக்கு. தேங்க்யூ, நான் கான்டாக்ட் பண்றேன் உங்களை. கார்த்திகை விளக்கு ஏத்திட்டோம், அண்ணாமலையார் போய் சுத்தி பார்க்க முடியலங்கிற வருத்தத்தை அண்ணாமலையார் கோயிலே சுத்தி வந்துட்டோமா, ரொம்ப அருமையான குரல் வளம், நல்ல பறந்தது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவங்க அண்ணாமலையார கூப்பிட்ட நேரம் அடுத்த அண்ணாமலையாரே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு. ஏன்னா அடுத்து நம்ம பாட போறது அருணாச்சலம் என்ற பேர்ல வந்து என் ஜென்மம் முதல் அப்படின்னு ஐயப்பன் பாடல் பாடுறதுக்காக வராங்க. அருணாச்சலம் ஐயா வாங்க. சாமியே சரணமய்யப்பா. அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? இருப்பாரு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? சார் இப்பதான் நீங்களே வந்துட்டீங்க, அண்ணாமலையாரே வந்துட்டாருலாம் பில்டப் கொடுத்துருக்கேன். அருணாச்சலம் சார், சரி அடுத்தது கூப்பிடலாம். ஓகே, இப்பவும் ஒண்ணும் இல்ல, அண்ணாமலையார் வரதுக்கு, அருணாச்சலம் வரதுக்கு லேட் ஆனாலும் பரமேஸ்வரி வராங்க அடுத்து. பரமேஸ்வரி சிதம்பரம், சங்கரி பரமேஸ். இருங்கம்மா, முடிச்ச உடனே நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. பரமேஸ்வரி இருக்கீங்களா? பரமேஸ்வரி, டி பரமேஸ்வரி சிதம்பரம். ஹலோ, சொல்லுங்க. பாருங்கம்மா, கொஞ்சம் திரும்பி உட்காந்துக்கோங்க, லைட் உங்க முகத்துல படுற மாதிரி உட்காந்துக்கோங்கம்மா, திரும்பிக்கோங்க, அப்படியே அப்படியே ஆப்போசிட்ல திரும்புங்க. நான் வந்து திருப்புகள் பாட போறேன். பாடுங்க. அருணகிரிநாதரை துதிச்சுட்டு அப்புறமா அனுப்புறேன். ஆனை முகவர் கிளையாயா அருணகிரி தேனைய சொல்லான் திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாத்திடவும் ஓதிடவும் தா அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி என்றுரைத்தும் கந்தாவகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தாதரமே அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ ஏற்றருளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோர திருச்செந்தூர் பாட்டு. ஒரே ஒரு நிமிஷம், உங்க முகம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க, வீடியோ ஃபேன் தான் தெரியுது. ஓ, கொஞ்சம் முகம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த இது பழக்கம் இல்ல. இப்படியே வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க, பாருங்க. சரிங்க. இயலிசையில் உசித்த வஞ்சி கயர்வாகி இயலிசையில் உசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே
இயலிசையில் உசித வஞ்சி கயவாயே, இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே. உயர் கருணை பொறியும் இன்ப கடல் மூழ்கி, உனையனதுளமறியும் அன்பை தருவாயே. மயத்தகர்களிடையறந்த தினை காவல் வனசகுரமகளை வந்தித்து அணைவோனே. மயிர்தகர்களிடையறந்த தினை காவல் வனசகுரமகளை வந்தித்து அணைவோனே. கயிலை மலையனைய செந்திர் பதிவாழ்வே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கரூர் பாட்டு ஒண்ணும் ஒரு நாலு வரி தான், கொடுத்த நிமிஷத்துல பாடலாம். ஆடியா வரலையம்மா? அம்மா எனக்கும் வரல, சப்போஸ் மத்தவங்களுக்கு கேக்குதான்னு நினைச்சேன். அம்மா ஆடியோ வரல, இப்ப வருதா பாருங்க. ஆடியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான, பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே. நிதியே நித்தியமேயன் நினைவேன பொருளாயோய், நிதியே நித்தியமேயன் நினைவேன பொருளாயோய், கதியே சொற்பரவேளே, கதியே சொற்பரவேளே, கருவூரில் பெருமாளே. மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே, கருவூரில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகம்மா, அரோகரா. தேங்க்யூ, தேங்க்யூம்மா. எல்லாருக்கும் அருமைமா, நல்ல ஹை பிச் சாங்க நல்லா பண்ணீங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு டைம் கொடுத்தீங்கல்ல, அவ்வளவுதான், அதுக்கு நன்றி. எங்களை ஈடுபடுத்தினீங்க, அதுவே எங்களுக்கு, நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே பரவசம் அடைஞ்சிருக்காங்கன்னு இதுல கூட ஏன்னா வாழ்த்துக்கள் கூஞ்ச வண்ணமா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வந்து பல பேர் கலந்துக்கிறதோட இல்லாம நம்ம கூட ஐக்கியமாயி வாழ்த்துக்கள் குவிச்சிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லணும். உண்மையாவே எல்லாரும் பாடுறவங்க அத்தனை பேருமே நம்ம கவர்ந்துடுறாங்க, ஃபுல்லா அதை லயிச்சு கேட்க முடியுது. இன்னைக்கு உண்மையாவே பரவசம் அடைஞ்சிருக்கோம் எல்லாருமே. அடுத்து அடுத்து திருமதி ராதா அவர்கள் சிவன் பாடல் பாட வராங்க. வங்கி மூலம் கடன் வசதியா? அஞ்சு லட்சம் ரூபாய். ராதாமா மீட்டவங்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். குறைஞ்ச வட்டியில எது கொடுக்குறாங்க? ராதாமா இங்க இருக்கேன். ஆஹ் பாருங்கம்மா, உங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. வீடியோ வரலையே, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆ இப்ப வருது, கொஞ்சம் கீழே மட்டும் இறக்கிக்கோங்க, போனை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிங்க. ஆ கரெக்டா இருக்கு, அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, ஜெய ஜெய அருணாச்சலம்ங்கிற பாட்டு கேக்குதா? கேக்குதுமா? நல்லா கேக்குது, பாடுங்க. இது வந்து முக்கியமான அர்த்தங்கள் இருக்கிறதுனால சுருக்கமா மீனிங் சொல்றேன், அப்பதான் அத பக்தியா நம்ம அனுபவிக்க முடியும். அதுல வந்து முதல் ஆறு லைன்ல என்னன்னா, சிவைய நம அசிவயன நம சிவயன யநம சிவ வய நமத்தி சிவய நம அப்படின்னு ஆறு அந்த எழுத்துக்கள் மாறி மாறி வரும். சிவைய நம அசிவயன அப்படின்னு ஆறு மந்திர வார்த்தைகள். இது குரு மூலம் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இப்ப நம்ம சாதாரணமா சிவாய நம நமச்சிவாய
அதை வந்து நம்ம சிவயோகமா ஜபிக்கலாம். அது வந்து நம்ம நல்லா ஒரு சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா டிவி பார்க்கும்போதோ ஆபீஸ் வேலை பார்க்கும்போதோ கூட அடி மனசுல அது வந்துட்டே இருக்கும், சிவாய நமக்கு அப்படின்னு ஜெபிக்க ஜெபிக்க தானே அந்த மந்திரம் வந்து மனதுல ஓட ஆரம்பிச்சிடும். ஃபேன் சுவிட்ச் போட்டப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்னடா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சிவனோட அருள். அப்படின்னா அந்த சிவயோகம் நமக்கு சித்தி அடைந்துருச்சுன்னு அர்த்தம், நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அது மனசுல வந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்து சிவனின் பாதத்துல தஞ்சமடைந்து இந்த மந்திரத்தை உருவேற்றும் போது சிவவாக்கிய கடல் அமுதானது நம்மளுடைய உச்சந்தலையிலேருந்து ஊறி வரும். அந்த அந்த பாட்டிலேயே வருது, சிவவாக்கிய கடல் அமுதை குடியேனோ அப்படின்னு. சிவவாக்கிய கடல் அமுதை குடி, அந்த அந்த குடிக்கக்கூடிய குடிக்க மாட்டேனோன்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு. அது கேட்கும்போது என்ன அர்த்தம்னா உங்களாலையும் குடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்புறம் அடுத்த நிலை, இப்படியே சிவயோகம் செஞ்சிட்டு இருக்கும் போது இருவினை பொடியாகிவிடும். அப்புறம் வெட்ட வழியில இறைவனின் நடனத்தை காணலாம். இதுல என்னன்னா இந்த பாட்டை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது இந்த சிவவாக்கிய கடல் அமுதை குடிங்கிற வார்த்தையும் வரும், திரு நடம் இது பாட்டிலும் வரும். என்ன சொல்லுவானா முருகன், இவன் நமக்கு வந்து இந்த உச்சந்தலையில அமுதமும் வந்து இந்த ஒரு ஒரு ஞானமும் கிடைச்சிருக்குன்னா என்னோட நடத்தை பாரு, திரு நடம் இது பாட்டிலுன்னு அவனே ஆடி காமிப்பானான். இந்த பாட்டுல வந்து இந்த வரிகள் வந்து இதுக்கு சாட்சி. இப்ப நீங்க இந்த பாட்டை அனுபவிக்க முடியும் நான் பாடுறேன். நான் சொன்ன வரிகள்லாம் இதுல வரும் பாருங்க. ஏ ஜெய அருணாதேவே சிவய நம, ஜய ஜய அருணாதேவே மதிவய, ஜய ஜய அருணா திரி நம சிவய திருமூம், ஜய ஜய அருணாதேரி நம சிவய, ஜய ஜய அருணாதேரி பய நம சிவ, ஜய ஜய அருணா திரி சிவய நமஸ்து மாறி, ஜய ஜய அருணா திரி தனி வைத்து அரதர சரணா திரி எனி, ஜய ஜய குரு பாக்கிய மாறுவி சுடத்தாலை, ஜய ஜய அரு தேரி தனில் வீவெற்று அரரர சரணா திரி என உருகி, ஜய ஜய குரு பாக்கிய மிடமருவி சுடத்தாளி, சிவ சிவ சரணா திரி ஜய ஜயன சரண்மிசை தோழுதே சுவை பெருக, திருவடி சிவவாக்கிய கடல் அமுதை குடியேனோ முருக, ஜய ஜய சரணாதிரி என முனிவர்க்கு கணமிது வினை காத்திடும் மெனமருக, கெடமுடி மலை போட் ஆவுணர்கள் அவிய சுடுங்கள, திருமுடியடி பார்த்திடும் என இருவர்க்கு அடிதலை தெரியாபடி நினாருமன், சிவசுட சிகி நாட்டவன் இரு செவியில் புகழ்வோனி, ஜய ஜய சரணாதிரி எனும் அடியக்கு திருவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் திருநடமீது பார்த்திடும் என மகிழ்போர்
ஜய ஜய சரணாகிரி எனும் அடியே இருவினை பொடியாகிய சுடர்வெளியில் திருநடும் இது பார்த்திடும் என மகிழ் போர் குருநாத திகழ் கிளி மொழி பார் சுவை இதழாமூத பிரமகள் மூளை மேல் போது மனமருகி சிவகிரி அருணா திரே தல மகிழ் போர் பெருமாமே முரு சிவ சிவ சரணாதி ஜய ஜயன சரண்மிசை தோழுதே பெருக திருவடி சிவவாக்கிய கடல் அமுதையே கொடியே சிவகிரி அது திருச்சிற்றம்பலம் அக்கா அப்படியே உருகிட்டோம் அக்கா நாங்க என்ன அருமையான குரல் வளம் என்ன பாட்டு அப்படியே இழுத்துட்டு வருதுக்கா உங்க வீட்டுக்கே அருமையா இருந்ததுக்கா ரொம்ப நன்றி நாங்களா இதெல்லாம் கேக்கறதுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா ரொம்ப நன்றி அக்கா சொக்கர் வந்து சொக்குனாலோ இல்லையோ நாங்க எல்லாம் சொக்கிட்டோம் உங்களோட குரல்ல ரொம்ப அருமையா இருந்தது நீங்க விளக்கம் அழிச்சு அந்த பாட்டை விளக்கம் அழிச்சு அழகா பாடினீங்க அது நீங்க லயிச்சு பாடும் போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப நாங்க ரொம்ப லயிச்சு போயிட்டோம் அருணாச்சலம் திருப்பில சிவவாக்கிய கடல் அமுதை குடியேனோன்னு சொல்லி அருணகிரினார் என்ன சொல்றாரு இந்த உங்களுக்கும் அந்த கடல் அமுதமாட்டம் இருக்குதே அது வந்து கிடைக்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டாவது இது நடம் திரு நடம் இது பார்த்திடுன்னு சொல்றாரு பாரு முருகன் திரு நடம் இது பார்த்திடுன்னு நம்ம சின்ன பசங்க எல்லாம் சொல்லுவேன் நான் டான்ஸ் ஆடுறேன் பாக்கு அந்த மாதிரி முருகன் சொல்றாராம் எப்பேற்பட்டது ஒரு அருணாச்சலத்துடைய கருணை அதான் நீங்க எல்லாம் அருமை அருமை அருமையான விளக்கம்மா இன்னொரு கூடுதல் இது விவரம் இவங்க வந்து நம்ம மகளிர் குழுல வந்து எப்போதுமே நாங்க எல்லாரும் திருப்புகழ் ஒவ்வொரு திருமுறை இதெல்லாம் படிச்சோம் சோ அந்த மாதிரி திருப்புகழ் படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் வரத இவங்களாவே சொந்தமா எங்களுக்கு தனியா பிங் பண்ணி இதை நீங்க இப்படி பாடணும்னு எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்குமே திருப்புகழ் பாடுறதுக்கு அதுக்கு இந்த தருணத்தை யூஸ் பண்ணி நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம விநாயகரை அழைச்சி நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம் தம்பி அண்ணனை அழைச்சிட்டு தம்பி அழைக்கலன்னா எப்படி அதனால அடுத்தது வந்து தம்பி அழைக்கிறதுக்காக டாக்டர் செல்வகணபதி சார் வராங்க முருகா நீ வர வேண்டும் என்ற பாட்டை பாடுறதுக்காக செல்வகணபதி சார் வாங்க சார் வணக்கம் முருகா நீ வர வேண்டும் முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் ஆடியோ கரெக்டா இருக்கா ஹலோ அருமையா இருக்கு சார் அருமையா இருக்கு முருகா நீ வர வேண்டும் முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில் மயில் மேலமர் வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில் மயில் மேலமர் வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் உனையே நினைந்து உருகின்றேனே உனையே நினைந்து உருகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளமுடையோனே உணர்ந்திடும் அடியார் உளமுடையோனே
நினைத்த போது நீ வர வேண்டும் நீலையில் மயில் மேலமர்வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் கலியுக தெய்வம் கந்தானி கருணையும் இலக்கமும் கடம்பாணியே கலியுக தெய்வம் கந்தானி கருணையும் இலக்கமும் கடம்பாணியே நிலைத்த போது நீ வர வேண்டும் நீலையில் மயில் மேலமர்வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில் மலையென துயர்கள் வளர்ந்திடும் போதில் மாயோம் மருகா முருகாயிருந்தே நினைத்த போது நீ வர வேண்டும் நீலையில் மயிறு மேலமர்வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் நீ வர வேண்டும் ரொம்ப அருமை மாமா. நன்றி நன்றி. முருகன் இறங்கி வந்துட்டாரு நீங்க எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எப்பொழுதுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். அருமை சார், அருமையா இருந்தது. முருகா முருகன் பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. ஹீபிச்ல நல்லா பண்ணீங்க. அவரை கூப்பிட்டு அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? முறையிடலாம். என்ன சார்? இல்ல, முருகனை கூப்பிட்டு முறையிடனாலும் முறையிடலாங்கிற நேரம் இருந்ததுனாக்கா அது பாடலாம். இல்லைன்னா பாட்டு பாக்கலாம். அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? ஓகே, அடுத்தது நமக்காக பாட வராங்க பானுமதி காரைக்கால்ல இருந்து உண்ணாமலை. இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் முடிஞ்சு இன்னும் கார்த்திகை நம்ம நம்மளோட இதுல இப்போ ஒளி பிரகாசமா இருக்கு. சோ எல்லாரும் அண்ணாமலையை பத்தி பாடிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப பானுமதி காரைக்கால்ல இருந்து அண்ணாமலையார பத்தி பாட வராங்க. அண்ணாமலை உண்ணாமலை பத்தி. பானுமதி இருக்கீங்களா? இருக்கோம். திருச்சி திரம்பலம் பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து திருமுறை கத்துக்கிற முறையா பாடுங்க. திருவாடுதுறை ஆதீனம் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையத்துல கத்துக்கிறேன். என்னுடைய குரு வந்து திருநள்ளாறு ஓதுவார் சிதம்பரம் ஐயா அவர்கள். அவங்கள நினைச்சு இந்த திருமுறைய நான் படிக்கிறேன். உண்ணாமோளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவண்ணம் அருமே வெம்புந்திய கதிரோ நொளி விலகும் வீரே சாரல் அம்புந்தி மூயெய்லைதவன் அண்ணாமலையதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ்வல்லவர் அடிபேணுதல் தவமே. அடுத்ததான் நாவுக்கரசர் பற்று. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமை தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்துருகு களிற்றுருவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர்
இனந்துருவி மணிமகுடதேர துற்ற இன மலர்கள் போத விழுந்து மதுவாய் பிள்ளி நனைந்த நய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்ல வாரே. அடுத்ததா இவரோட பாட்டு சம்பந்தர் சுந்தரர் பாட்டு. நீல நினைந்தடியே உம்மை நித்தலும் கைதொழுவேன் வாழென கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமான் குண்டை ஊர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லையம் பெருமான் அவையட்டி தரப்பணியே. அடுத்து மாணிக்கவாசகர் பட்டும் பண் சுமந்த பாடர் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவல் முத்துண்டு புன் சுமந்த புன்மேனி பாடுதுங்கா நம்மானாய் மண் சுமந்து கோழி கொண்டு அக்கோவல் முத்துண்டு புன் சுமந்த புன்மேனி பாடுதுங்கா நம்மானாய். திருவிசைப்பாவன் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சீவனை திருவீழி மீடலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருப்பல்லாண்டு குழலொளியாழொளி குத்தொளி எத்தொளி எங்கும் குழாம்பெருகி விழ ஒளி விண்ணலவும் சென்று விம்மிமிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பழடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புறம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி. திருப்புகள் அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிரவீசி வாதாட விடையில் ஏறிவாராட அதிரவீசி வாதாட விடையில் ஏறிவாராட அருகு பூத வேதாளம் அவையாட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவு வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும்
கதை விடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீள விஜய நேரு தேர் மீது கதறு காளி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலைமோதும் கனக வேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயோ உலக மூடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆடவாள் தேவர் பெருமாளே உளமும் ஆடவாள் தேவர் பெருமாளே அம்பாள் பட்டுன் கலையாத கல்வியும் குறையாத வயது மூர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதே சர்வொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே அருள்வாயினி அபிராமியே ஒரு வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாடுடைய சிவனே ஓர்த்தி என்னாட்டவர்க்கும் இறைவா ரம்பளம் மிக்க நன்றி வாய் அருமை மகா அருமை அந்த கோயில்ல வந்து பூஜை நடக்கும் போது ஒரு ஓதுவார் நின்னு ஓரமா பாடுவாங்க பாருங்க அப்படியே அந்த இடத்துல நாங்க வந்து போய் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு சோ பூஜையை பார்த்துக்கிட்டே அந்த ஓதுவாரோட பாட்டு சைட்ல கேட்டுட்டே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நன்றிமா தலைச்சிட்டு இருக்குமா எல்லாரும் ஒரு சைவ முறையை பண்பற்றிதான் தேவாரம் திருவாசன திருப்பி எல்லாம் பாடுறது எல்லாம் ஆமா இறைவன் வந்து அருள் புரியிறாரு நம்ம எல்லாரும் சைவத்தை தழைத்து வாங்கறதுக்கு நம்ம கார்குல மக்கள் வந்து இந்த காலத்துல குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க அது இல்லவே இல்லை ஏன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து அருமையா பாடுறாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாவே வணக்கம் அடுத்து அடுத்தது அடுத்தது கார்குழலி மாயவரத்திலேருந்து வந்து பாட போறாங்க ஓம் சக்தி பாடல் கார்குழலி இருக்கீங்களா இவங்க அடுத்தது பாருங்க எல்லாரும் இன்னைக்கு திருப்புகள் பாடிடுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பக்தர் கணப்பிரிய நித்தகன் நடத்திடு பக்தி நடத்திய குகபூர்வர் பட்சிம தட்சண புத்தர் குல பக்தர் கண்ணத் புகை என போதும் சித்திரகவித்துவத்தமிகுத்ததி திருப்புகள் இசரியேனும் செப்பனவுள்ள கிற்பர வித்தரி தத்துவ நுக்ரகம் மறைவேணும் கத்திய தத்தை கணைத்து விழுதறி கற்றவன் நெட்டறி தினைகாள் கற்ற கூத்தி நித்தக எழுதடி கட்டி அணைத்த வண்ணிரூதோளா சக்தியில் வைத்த பெணும் மெட்டிட மறை நூலின் தத்துவ தற்பர முற்ற மூணத்திய சப்தகிரீஸ்வரர் பெருமாளே தத்துவ தற்பர முற்ற மூணத்திய சப்தகிரீஸ்வரர் பெருமாளே சப்தகிரீஸ்வரர் பெருமாளே
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியோகம். அருமை அருமை, ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த ஏற்ற இறக்கத்தோட அதை கேட்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அற்புதமா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கே. நன்றி. நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்புமா. நன்றி. உங்க அந்த பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்தோம். அது எல்லா அம்மனும் வந்துருவாங்க அந்த பாட்டுல, ஆஹா அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரி, இன்னொரு வேலை பார்ப்போம். ஓகே, அடுத்தது திருமதி பாலா திருநெல்வேலியில இருந்து சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பாட வராங்க. பாலா சிஸ்டர் மந்திரத்தின் சார பொருள் உரைத்து தகவன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா. மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல செல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே. உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகன். என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்றன் குமரன் என்று மனுமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்றன் குமரன் என்று மனுமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ தந்தா உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன்முகமலரின் அழகு மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. நன்றி. ரொம்ப நன்றி, அருமையா இருந்தது. மாசறு பொண்ணை பாடிடுங்க. ஏய் டைம் இல்லமா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருந்தது பாலா சிஸ்டர், ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம மகளிர் குழுவோட எல்லா ஈஸ்வரி இவங்க தான். எல்லா சுவாமி பாட்டையும் வந்து, அதுவும் அம்பாள் பாட்டுனா அருமையா பாடுவாங்க இவங்க. சோ எப்போதுமே அதையே கேட்டுட்டு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு முருகனோட பாட்டையும் அவங்க வாய்ஸ்ல கேட்டாச்சு.
ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமை பாலா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப நன்றி. டைம் டைம் இருந்ததுன்னா கூப்பிடுறப்பா பின்னாடி. ஆமா சரி. அடுத்தது சத்யரேகா. அடுத்தது ரொம்ப நீங்களே பாட்டை கேட்டா ரொம்ப வைப்ரன்ட் ஆயிடுவீங்க. என்ன பாட்டுன்னு கேளுங்க. வைப்ரன்ட் ஆகக்கூடிய பாட்டு பாடத்துக்காக சசி தீர்வு வராங்க. சத்யரேகா வாங்க ஸ்டார்ட் பண்றேன். பொம்மை பொம்மை தாத்தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு தின்ப ஜங்கரே. பொம்மை பொம்மை தாத்தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு தின்ப ஜங்கரே. முத்தமித்த நக்கிருத்தி மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. முத்தமித்த நக்கிருத்தி மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. திம்மி கெடுதுற திம்மி கெடுதுற திக்கு தாளா திம்மி கீழா தாகிடா தாகிடா தாள தவோடுதாம். திம்மி கெடுதுற திம்மி கெடுதுற திக்கு தாளா திம்மி கீழா தாகிடா தாகிடா தாள தவோடுதாம். உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அவரு வாசுவே கரம்பாகிதி அகே நாம் சதுர் கணராஜா. அவரு வாசுவே கரம்பாகிதி அகே நாம் சதுர் கணராஜா. தாள மந்திர பகுத்தாம் சத் சுர மண்டல கீ சுரபாஜா. பொம்மை பொம்மை தாத்தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு தின்ப ஜங்கரே. உத்தமித்த நக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. வேணு வாசுரே அமிர்த குண்டலக்கி தாரி கெடுதுற தாரி கெடுதுற தவால் கஜா. வேணு வாசுரே அமிர்த குண்டலக்கி தாரி கெடுதுற தாரி கெடுதுற தவால் கஜா. நாரத தும்புரு வைணவ ஜாகே நாரத கணமே உவசர்கா. நாரத தும்புரு வைணவ ஜாகே நாரத கணமே உவசர்கா. திம்மி கெடுதுற திம்மி கெடுதுற திக்கு தாளா திம்மி கீழா தாகிட தாகிட தாள தவோடுதாம். உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அவரு வாசுவே கரம்பாகிரி திரும்பி 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 மிருதங்கா. அவரு வாசுவே கரம்பாகிரி திரும்பி 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 மிருதங்கா. நவாபு சாரங்கி சித்தாரி கிணறி அவரு வாசுகை முகர் சிங்கா. நவாபு சாரங்கி சித்தாரி கிணறி அவரு சாரங்கி முகர் சிங்கா. பொம்மை பொம்மை தாத்தைய தைய நக்கு தின்னாக்கு நக்கு தின்ப ஜங்கரே. உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்கு திம்மி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அருமை அருமை. எல்லாருக்கும் அப்படியே அப்படியே பவுன்ஸ் ஆக வச்சிட்டீங்க நீங்க உங்க பாட்டுல. ரொம்ப அருமையா இருந்தது. திருமுறை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க திருமுறை. தொடுடைய செவியன் விடையேறி ஓர்த்தோ வெண்மதி சூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தீத்த அருள் செய்த. பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மாணிவன் அன்றே பெம்மாணிவன் அன்றே. சூப்பர். அருமையா இருந்தது அருமையா இருந்தது. இவங்க டாக்டர் சசிரேகா இவங்க ரொம்ப அற்புதமா டாக்டர்ன்றத விட சிங்கர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா பாடுவாங்க. அவங்க யூடியூப் சேனல் ஒன்னு வச்சிருக்காங்க. சோ உங்க சேனல் பேர் சொல்லுங்க. ராகம் தாளம் மேம். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. எல்லாரும் முடிஞ்சா போய் கேட்டு பாருங்க. ரொம்ப அருமையான பாட்டு. தேங்க்யூமா. அடுத்தது அடுத்தது வந்து பாரதிவாசன் போ சம்போ பாடத்துக்காக டெல்லியிலேருந்து நம்ம கூட இணைகிறாங்க. வாங்க பாரதிவாசன். இன்னொரு அருமையான பாடல் இது. ஆமா ரொம்ப அப்படியே அற்புதமான பாட்டு.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த அந்த கார்குல தன்னார்வல குழு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு பாடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்லையும் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நாங்கள்லாம் ஜாயின் பண்ணிப்போம். நிறைய பாட்டெல்லாம் பாடணும்னு தோணுது பார்க்கும்போது, ஆனால் நேரம் கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ ஒன்று எடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஒரு ஒரு ஃபெஸ்டிவலில் ஒன்றா ரிலீஸ் பண்றோம், நீங்க கண்டெக்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து போ ஷம்போ சாங் பாட போறேன். ஓகே. போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, 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 சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரகா, கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரகா, போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கமகம பூத பிரபஞ்சரஹிதா, நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா கம கம பூத பிரபஞ்சரஹிதா, நிஜ குண நிஹித நிதானந்தனந்த, நிஜ குண நிஹித நிதானந்தனந்த, ஆனந்த அதிசய அக்ஷயலிங்கா, ஆனந்த அதிசய அக்ஷயலிங்காவோ, ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ. திமித திமித திமி திமி கிட்ட கிட்ட தோ, தோம் தோம் திமி கிட்ட தரி கிட்ட கிட்ட தோ, மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம் பரவேஷ்டித வேஷா, நித்ய நிரஞ்சன நித்ய நடேஷா ஈஷா சபேஷா சர்வேஷா, திமித திமித திமி திமி கிட்ட கிட்ட தோ, தோம் தோம் திமி கிட்ட தரி கிட்ட கிட்ட தோ, மதங்க முனிவர வந்தித ஈஷா சர்வதிகம் பரவேஷ்டித வேஷா, நித்ய நிரஞ்சன நித்ய நடேஷா ஈஷா சபேஷா சர்வேஷா, போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, போ ஷம்போ சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ, சிவ ஷம்போ ஸ்வயம்போ. கங்காதர சங்கர கருணாகர
மாமவ பவசாகர தாரகா கங்காதர சங்கரா கருணாகரா மாமவ பவசாகர தாரகா போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ 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 ஸ்வயம்போ. சூப்பர் சூப்பர், அருமை. அப்படியே தியானலிங்கத்தையே பார்த்து தரிசிச்ச மாதிரி இருக்கு. இந்த பாடலுக்கு பரதத்தோட ஆடினா என்ன அருமையா இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிடலாம் போல, அந்த பாட்டும் அந்த பரதத்தையும் கேட்கும் போது அப்பா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அவ்வளவு அருமையா, சூப்பரான பாட்டு. சில பாடல்கள் எல்லாம் வந்து கேட்கும் போதே ரொம்ப அருமை. பாரதி நன்றிமா, ரொம்ப அருமையான ஒரு குரல் இவங்களோட குரல். அதுவும் அந்த இதெல்லாம் பாடும் போது, தாரமர் கொன்றையும் பாடும் போது ரொம்ப அற்புதமா ஈர்க்கும் அவங்க வாய்ஸ். சோ நெக்ஸ்ட் டைம் அதை பாடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அடுத்து அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? யூஸ்வலாவே நம்ம ஐயப்பனை தரிசிக்கணும்னா அவரோட அருள் இருந்தாதான் கிட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயப்பன் பாடலாம் அப்படிதான் போல இருக்கு. சோ இன்னைக்கு கேட்க கொடுத்து வைக்கலையோ. அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? அடுத்து நிர்மலா வராங்க. தரிசனம் கண்டவர்க்கு மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்ற பாடலை நமக்காக அற்புதமா பாட வராங்க. நிர்மலா சிஸ்டர் ரெடியா இருக்கும். ஓம் சிவசிவ திருச்சிக்கலாம். தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றதில்லை. தரிசனம் கண்டவர்க்கு மறு ஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்றதில்லை. இரவு பகல் இடைவிடா ஏக ரச பக்தி, இன்பமுருமானந்தம் பொங்கி வரும் பக்தி. இரவு பகல் இடைவிடா ஏக ரச பக்தி, இன்பமுருமானந்தம் பொங்கி வரும் பக்தி. பரவி வரும் அவன் அருகில் அனிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி. பரவி வரும் அவன் அருகில் அனிமாதி சித்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி. சொப்பனங்கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்ற வழியாகும் போதம். சொப்பனங்கொண்டி உலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்ற வழியாகும் போதம். அற்புத மிருதங்க மத தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம். அற்புத மிருதங்க மத தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம். அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி, அரஹர என்ற மிதவானவரை போற்றி. அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி, அரஹர என்ற மிதவானவரை போற்றி. தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி. தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவே திரை திறந்து பரவடியை காட்டி. நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்துனையும் அம்பிகையை போற்றி. நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்துனையும் அம்பிகையை போற்றி. குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி. ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். சூப்பர், அருமை. கோபாலகிருஷ்ணன் மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழுறோம் நடராஜரை, நடராஜமூர்த்திய. ரொம்ப அற்புதமா இருந்தது. இவங்க ஒரு கான குயில் நம்ம குழுவுல.
வாழ்த்துறோம், நன்றிப்பா. அடுத்து சங்கரி, சங்கரி இருக்கீங்களா? சங்கரி ஒரு பாடல் பாட வராங்க. சங்கரி, சங்கரி இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணோம். வந்துட்டாங்களா? அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? மாசரு பொண்ணே, மாசரு பொண்ணே பாடுங்க. பாலாஸ்ட் மாசரு பொன்னி வருக, மாசரு பொன்னி வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, மாதவன் தங்காய் வருக, மணிரதம் அதில் உலவ வாசலில் இங்கே வருக, கோல முகமும் குறுநகையும் குளிர்நில வென நீல விழியும் பிறை நுதலும் விளங்கிடும் இடில் நீலியன சூழியன தமிழ் மறை தோழும் மாசரு பொன்னி வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கில் வருக, நீர்வானம் நிலம் காற்று நெருப்பானூதம் உனதானை தனையேற்று பணியாற்றுதே, பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பதம் போற்றுதே, திரிசூலம் கரம் ஏந்தும் மாகாளி உனையை கருமாறி மகமாயி காப்பாற்று எனையே, பாவம் விலகும் வினையகலும் உனை துதி திடஞானம் விளையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் ஜோதி என ஆதி என அடியவர் தொழும் மாசரு பொன்னி வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக, மாதவன் தங்காய் வருக, மணிரதம் அதில் உலவ வாசலில் இங்கே வருக, கோலமுகமும் குறுநகையும் குளிர்நிலவென நீல விழியும் பிறைநுதலும் விளங்கிடும் இழில் நீலியன சூழியன தமிழ் மறை தொழும் மாசரு பொன்னி வருக, திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக. நன்றி. ரொம்ப சிறப்பு, சூப்பர், அருமை அருமை. அப்படியே இந்த காட்சி எனக்கு வந்து சிவனையும் பார்வதியும் ஒண்ணா வச்சு ஊஞ்சல்ல அப்படி பண்ணுவாங்கல்ல, அப்படியே அந்த காட்சி கண்ணுல வந்துட்டு போகுது. ரொம்ப அற்புதம். சங்கரி இருக்கீங்களா? சங்கரி இருக்கீங்களா? சங்கரி, அருணாச்சலம் ஐயா ரெண்டு பேரும் இல்ல, ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன். அசோகன் சார் நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஐயப்பன் பாட்டு ஒண்ணு பாட சொல்லி. ஆமா, ஐயப்பனை நாங்க காத்திருந்தோம், அதனால நீங்க ஐயப்பன் பாட்டு ஒண்ணு பாடுங்க. பாட்டு பாடலாமா? ஒரு பாட்டு சான்ஸ் கிடைக்குமா? நான் முத முதல்ல உங்க இதுல கலந்துக்கிறதுனால நான் பிள்ளையார் பாட்டை பாடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா, வணக்கம். பாடுங்க. ஆ பாடுங்கம்மா, பாடுங்க. உம்பதர் தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுத குணகூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே தம்பி தனக்காக வன தனை போனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்ப தமக்கான நிலை பொருளோனே அன்ப தமக்கான நிலை பொருள்
ஐந்து கர ஆனை முக பெருமாளே. அருமை அருமை, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. சுதாமா சுதாமா பாடுங்க. பாட சான்ஸ் நேரம் இருக்காப்பா, பாடலாம். பாடுங்கம்மா பாடுங்க, நம்ம கேக்குற நேரம் பாடலாம் பாடுங்க. பிள்ளையார் பயந்து பாடிடுறேன். ஓம் கணானாத்வா கணபதி கும் ஹவாமகே கவிங் கவினாம் உபபஸ்திரபஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரக்மணாம் பிரக்மணஸ்பத ஆனஸ்ரூன் வன்னோதி விசீத சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. இந்த பாட்டு குண்டத்தில அந்த சினிமா பாடல் பாடலாமா ரஞ்சு? குண்டத்திலே குமரனுக்கு பாடலாமா? சின்ன சின்ன பாடுங்க பாடுங்க. சரி ஓகே. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் பெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் பெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவழம் முத்து தவழும் தெய்வானை தங்கம் வைரம் பவழம் முத்து தவழும் தெய்வானை தாங்கி கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெம்மானை தாங்கி கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா அகோரா வெற்றி வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா. அற்புதம் அற்புதம், எல்லா எல்லா பாட்டும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பரவசத்தோட இருக்காங்க, எல்லாருமே நிறைய பாடிட்டாங்க, ரொம்ப நிறைய எல்லா பாட்டும் பாடியாச்சு. ஐயப்பனுக்கு ரெண்டே ரெண்டு லைன் பாடிடுறேன்னா நீங்க சொல்லிட்டு பாடுங்க 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 சிஸ்டர் பாடுங்க. தேவி தேவி மோகன் வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. நான் டிராவலிங்ல இருக்க ஒரு இருட்டதா இருக்கும் வரும் எங்கள் வீரமணி கண்டனேவா உன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லை வன்புலி மேலேறி வரும் எங்கள் வீரமணி கண்டனேவா உன் வீர விளையாடுகளை பாட வாணி தடை கூறவில்லை. சூப்பர் சூப்பர், எப்படியோ ஐயப்பன ஐயப்பன வந்து வர வச்சிட்டோம். எப்படியோ தேவி சிஸ்டர் மூலமா கார்த்திக் ஒரு பாட்டு போடுகிறேன். ஆ பாடுமா கார்த்திக். வீடியோ ஆன் பண்ணி கார்த்திகா, வீடியோ ஆன் பண்ண. வல்லமை பெற்றவன் அப்பன்
பழனியப்பன் தினம் அச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் காபடமில்லாதவர் தம்மிடம் காவலி நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழமும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனிரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேகத்திலாயினும் வீரத்திலாயினும் வேழனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர்கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று கணிந்திழிப்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென்பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திர வள்ளியும் சாடையும் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோயிலை பார்த்திட கோஷமிட்டிடுவோம் முள்ளு குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சம் கண்டுகொள்வோம் அள்ளி கொடுப்பதில் வள்ளமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். சூப்பர்மா, சூப்பர் கார்த்திகா. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே கலக்கிட்டீங்க, ரொம்ப அருமை. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். இனிமே இன்னைக்கு யாரும் கேட்காதீங்க, ஏன்னா ஒரு பக்தி சம்பந்தமா கேட்கும் போது நம்மளால மறுக்க முடியல. அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் மீதி இருக்கிறவங்க எல்லாம் பாடலாம். இவ்வளவு தூரம் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து உண்மையாவே பக்தி பரவசம் என்றுதான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற அத்தனை தெய்வத்தோடைய பாடலையும் நம்ம பாடியாச்சு, எல்லாரோட அருளும் கிட்டியாச்சு, எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். கீதாமா, ஒருத்தர கேளு. ஐயப்பன் பாட்டு பாடுறேன். எப்பா நான் உங்களை நிறைய தடவை கூப்பிட்டுட்டே இருந்தோம். சரி வாங்க, முடிச்சிருங்க. சுவாமியே சரணமையப்பா, நிலாவில் ஒளி வீசும் நின்னாடை நீலவானமையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன்னாம் அம்மையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன்னாம் அம்மையா. மலைகள் கடந்து வந்தோ ஐயப்பா மனமிறங்கி வருவாய், அலையும் மனதினிலே ஐயப்பா அமைதி தாராயோ, நீ அலையும் மனதினிலே ஐயப்பா அமைதி தாராயோ. நிலாவில் ஒளி வீசும் நின்னாடை நீலவானமையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன்னாம் அம்மையா. வனங்கள் கடந்து வந்தோம் ஐயப்பா மனமிறங்கி வருவாய், இருளை அகற்றிடவே என் வாழ்வில் இன்பம் தாராயோ, மன இருளை அகற்றிடவே என் வாழ்வில் இன்பம் தாராயோ. சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, மீண்டும் இந்திரனை விண்ணவரின் வேந்தனாக்கி வைத்தாய், வேண்டும் பொழுதெல்லாம் ஐயப்பா வில்லுடன் வாராயோ, நாங்கள் வேண்டும் பொழுதல் ஐயப்பா வில்லுடன் வாராயோ. நிலாவில் ஒளி வீசும் நின்னாடை நீலவானமையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன்னாம் அம்மையா. மீண்டும் இந்திரனை விண்ணவரின் வேந்தனாக்கி வைத்தாய், வேண்டும் பொழுதெல்லாம் ஐயப்பா வில்லுடன் வாராயோ, நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் ஐயப்பா வில்லுடன் வாராயோ.
மதுரா புரிவதனா ஐயப்ப மதன மோகனனே. வணங்கும் குரு முனிவன் நம்மொழியால் மகிழும் சிவமணியே. நாங்கள் வணங்கும் குரு முனிவன் நம்மொழியால் மகிழும் சிவமணியே. நிலாவில் ஒளி வீசும் நின்னாடை நீலவானம்மையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்த நாமம்மையா. இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்த நாமம்மையா, உந்த நாமம்மையா, உந்த நாமம்மையா. அற்புதம், அற்புதம், ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல ஐயப்பன் பாட்டெல்லாம் கேட்டாச்சு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மனதுல அமைதியும் எல்லாருக்கும் வாழ்வில இன்பமும் பெறணும் அப்படின்னு வேண்டிப்போம். சொல்லுங்கம்மா. அசோகன் சார் வணக்கம். ஆறிழந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே. ஹலோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, நான் நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் தான். நீங்க யாரும் ரிஸ்ட் பண்ணல, சாரி. சரி, ஓகே ஓகே. இடையில கால் பண்ணேன், கிடைக்கல. சரி, பரவாயில்லப்பா, அடுத்த கண்டிப்பா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பா, குறை என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்று எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவில் நிற்கின்றாய் கேசவா, கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில்
வேண்டும் வரம் நல்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. நன்றிமா. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இந்த பாட்டு நான் வந்து அசோகன் சார பாட சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா நீங்க பாடிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே பழிச்சிருச்சு, கடவுள் காலு விழுந்துருச்சு, நம்ம நினைக்கிறதெல்லாம் பழிக்குது. நானும் இந்த குன்றத்தில குமரனுக்கு வந்து நான் நேத்து எடுத்து வச்சேன் போன்ல, இன்னைக்கு லேப்டாப் இல்ல, இந்த போன்லதான் கரெக்டா முடிஞ்சுன்னு எடுத்து பாட முடியல. ஐயோ பாட முடியல, திரும்பி திரும்பி தேடுறேன், என் போன்ல டவுன்லோடே ஆக மாட்டேங்குது என் போன்ல. ஆனா சுதா வந்து பாடிட்டு அத ரொம்ப அருமை, எல்லாம் இறைவன் செயல் தான். இன்னைக்கு உண்மையிலே எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சிறப்பா இருப்போன்னு இறைவன் நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்கிறாரு. இது உண்மையாவே இது ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு தான் சொல்றோம். இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் எப்போதும் உண்டு. நம்ம நமக்காக மட்டும் இல்லாம நம்ம உடனோ இருக்கிறவங்க இந்த உலகத்துக்காக எல்லாத்துக்காகவும் வேண்டிப்போம். இந்த நேரத்துல எல்லாரும் எல்லா வளமும் மலமும் பெற்று நீடூழி வாழ நம்ம எப்போதும் பிரார்த்தனை பண்ணுவோங்க. எல்லாரும் பெற்று சீரு சிறப்போட எல்லாரும் வாழ்வாங்க. எல்லா தெய்வங்களும் இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் வந்து குடியிருந்திருக்கே. சோ எல்லாரும் வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க, உலகம் வந்து சிறப்பா அமையும். இறைவனை வேண்டிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபீட்பேக் எல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, மன்னிக்கவும். ரொம்ப சிறப்பு இந்த அப்படின்ட்டு அருளே அப்படியே பிடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். நன்றிமா, நன்றி. தேங்க்யூ சோ மச். இன்றைய நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் சிறப்புப்படுத்தியதுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நேரம் இருந்தாலும் வாய்ப்பு அளித்த எனக்கு நன்றி. ரஞ்சு, நன்றி. கீதா, தேங்க்யூ மா. தேங்க்யூ.